பாய்சன்ல என்ன விஷம் இல்லைனா நச்சு, அதே மாதிரி பாய்சனஸ் அப்படின்னா விஷத்தன்மை வாய்ந்த இல்லைனா நச்சுத்தன்மை வாய்ந்த, அந்த மாதிரி பாய்சனஸாக இருக்க பொருளையும் சரி செடிகளையும் சரி நம்மளாம் தொடர்க்கு யோசிப்போம். ஆனால் பாய்சனஸ் அப்படிங்கிற ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டோம். பாய்சனஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோ இந்த சாப்பாடை இந்த உணவுப் பொருளை ஒரு ஊரில் உள்ள மக்கள் ஒரு நூலில் ஒரு மூணு ஊரில் உள்ள மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் என்ன நினைப்பீங்க, சைனாக்காரங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. எஸ் அவங்களும் உண்டு, ஆனால் அதிகபட்சமாக அவங்களோட ஜாஸ்தியாக ஜப்பானிய மக்கள் அந்த உணவை எடுத்துக்கிறது உண்டு. அந்த இருக்கிறதுலே பாய்சனஸான ஃபுட்டு அப்படின்னு நம்ம தேடினோம்னா மொதல் இடத்துல இருக்கிறது இது தான். மீனை வச்சு செய்யப்படுற ஃபுகு அப்படின்னு சொல்லப்படுற இந்த டிஷ் தான் உலகத்திலே ரொம்ப ரொம்ப பாய்சனஸான ஃபுட்டு. இதை சாப்பிட்டா நம்ம அதிகபட்சமாக இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எந்த வகையான மீன், ஏன் இது பாய்சனஸாக இருக்குது, அவங்க ஏன் இதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இதோட வரலாறு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். உங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லபடியாக இருந்திருக்கும் நம்பர். நல்லா இல்லாதவங்க ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நாள் நல்லபடியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சால் மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும், நான் என்ன விஷயத்தை சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயமாக தெரிஞ்சாலும் எனக்கு அப்படி கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் அடுத்த வீடியோ போடுறக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலாகவும் இருக்கும். நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்த்துக்கோங்க. ஓகே, அதிகமாக பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த உலகம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும்போது ரெண்டு விதமான வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டுச்சு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனமஸ் பாய்சனஸ். வெனமஸ் அப்படின்னா என்னென்னா நம்மளை கடிச்சா, ஓகேவா, நம்மளை ஏதாவது ஒரு மிருகமோ இல்லைனா ஏதாவது ஒரு செடியோ நம்ம மேலே பட்டுச்சுன்னா அது மூலமாக, ஓகேவா, நமக்கு விஷம் பரவுச்சுன்னா அது வந்துட்டு வெனமஸ். அதே நம்ம எதையாவது கடித்து நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல விஷம் ஏறிச்சுன்னா அது பாய்சனஸ். அப்படி பாய்சனஸாக இருக்க எந்த ஒரு பொருளையும் சரி செடியையும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடரக்கும் யோசிப்போம், பக்கத்தில் போகிறக்கே யோசிப்போம். அதேமாதிரி பாய்சனஸாக இருக்க ஃபுட்டை நம்ம எடுத்துக்கவே மாட்டோம். அந்தளவுக்கு பாய்சனஸாக இருக்க ஃபுட்டை ஜப்பானில் உள்ள மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. ஜப்பானில் உள்ள மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவாக இருக்குது, ரொம்ப ஆடம்பரமான உணவாகவும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்தோட ரொம்ப பாய்சனஸான ஃபுட்டு ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த சாப்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த டிஷ் தான் முதல்ல வரும். அது எவ்வளோதான் பாய்சனஸாக இருந்தாலும் அந்த ஜப்பான் நாட்டிலையும் கொரியா நாட்டிலையும் சைனா நாட்டிலையும் ரொம்ப ரொம்ப ஆடம்பரமான ஒரு உணவாக பார்க்கப்படுது. எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு பண்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுக்கான வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபுகு ஃபிஷ்ஷோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஏதோ ஒரு சமையல்காரங்க இந்த ஃபுகு ஃபிஷ்ஷை பற்றி ஒரு சின்ன குறிப்பு எழுதியிருக்காங்க. அதில் யாரோ ஒருத்தவங்க க்வெஸ்சன் கேட்குறாங்க, என்னென்னா நீங்கள் இந்த ஃபுகு இது வந்துட்டு இவ்வளோ பாய்சனஸ், இதை சாப்பிட்டா நம்ம இறக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சோ ஏன் இதை தயாரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஜப்பானிய மக்களோட தலையெழுத்து. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு இருக்க ஒரே மீன் இது தான், இதை தான் நம்ம சாப்பிட்டாகணும், வேறு மீன் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, பஞ்சம் அப்படிங்கிறது காரணமாக இருக்குது, அதனால் இதை சாப்பிட்றவன் உயிரோடு இருக்கானா இருக்கான், செத்து போகிறானா அது அவனோட தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு ஃபன்னான குறிப்பும் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்த ஃபுகு ஃபிஷ் அப்படிங்கிறது காலங்கள் போக போக நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதோடய ப்ரிப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுட்பமாக கையாளப்பட்டுச்சு. எவ்வளோ தான் நுட்பமாக கையாண்டாலுமே அதனால் இறப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருந்துச்சு, அதை தவிர்க்க முடியாததும் இருந்துச்சு. நவீன காலகட்டத்தில் காலங்கள் போக போக நவீன காலகட்டத்தில் இந்த ஃபுகு ஃபிஷ்ஷை சாப்பிட்ட முதல் நபர் அப்படி யாருன்னு பார்த்தா ஜோமோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் தான். அவர் எதனால் இருந்தார் அப்படின்னு தெரியல, பட் இந்த ஃபுகு ஃபிஷ்னால் அவர் இறக்க கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு போரில் 1592 ஃபன்ரோகோ கெய்ச்சோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு போர் நடந்துகிட்ருக்கு. அந்த போரில் ஒரு கேம்பிங்கில் ஏகப்பட்ட சாமுராய்ஸ் பார்த்திங்கன்னா இருந்திருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு கிடச்ச ஃபுட் சப்ளை என்னென்னா இந்த ஃபுகு ஃபிஷ் தான். ஆனால் அதில் ஒரு துரதிருஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் இருந்த இந்த ஃபுகு ஃபிஷ்ஷை சாப்பிட்ட ஏகப்பட்ட சாமுராய்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதனாலேயே போரில் அந்த டீமால் ஜெயிக்க முடியல. அந்த ஃபுகு ஃபிஷ்ஷை சாப்பிட்ட நைட்டு சாப்பிட்ருக்காங்க, காலங்காத்தால் ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க, அதனாலே அவங்க போரில் தோக்க வேண்டிய காரணமாயிருச்சு. அதுக்கப்புறமா அதை பல வருடங்களாக யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனால் 1882 ஜப்பானில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தடையே விதித்தாங்க. இது ரொம்ப மோசமாக இருக்குது, ஏகப்பட்ட மக்களோட உயிரை பறிக்குது, அதனால் இது தேவையே கிடையாது, இது ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான தடையை விதிக்கிறாங்க. இதை யாராவது ப்ரிப்பேர் பண்ணாலும், ஏதாவது ஒரு ஹோட்டலில் இந்த மீனை வச்சு டிஷ் பண்ணாங்களோ, அந்த ஃபுகு இருக்குல்ல அந்த ஃபுகுங்கிற டிஷ்ஷை பண்ணாலோ, யாருக்காவது பரிமாறினாலோ, இல்லைனா யாராவது வீட்டில் நமக்கு தெரியாத மாதிரி இந்த விஷயத்தை பண்ணாலோ அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுப்போம், அவங்க ஜெயிலில் போடப்படுவாங்க, அபராதமும் விதிக்கப்படும்.
கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணுறாங்க. அப்புறமா 5 வருஷம் கழிச்சு 1887 ஜப்பானோட பிஎம்மாக இருக்க ஹிரோபூமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாரு. ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான் அங்கே தங்குறாரு. ஆனால் அவர் வந்திருக்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டில் டிஷ்ஷஸ் கிடையாது. அந்த டைமில் வெதர் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் கடலில் போய் மீன் பிடிக்க முடியல, மற்ற மீன்கள்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சால் ஒரு குக்கு ஒரு செஃப்பை வச்சு இந்த மீனை கட் பண்ணி அந்த பிஎம் இருக்கார்ல அவருக்கு பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறமா அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அந்த மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்திருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறமா அதில் உள்ள தடையை நீக்கிறாரு. நீக்கினதுக்கப்புறமா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த மீன் எப்படி சொல்கிறது பரிமாறப்படணும், சமைக்கப்படணும். இதை சமைக்கிறவங்களுக்குன்னு ஒரு சில கட்டுப்பாடுகளை போடுறாங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுதான் இந்த ஃபுகு ஃபிஷ்ஷோட வரலாறு. 1887 விஷயத்துலேருந்து தான் இது லீகலாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எங்கே வேணால் விற்கலாம், எங்கே வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சில கட்டுப்பாடுகளும் இதுக்கு இருந்திருக்கு. ஓகே, இதுக்கப்புறமே இதை எப்படி செய்வாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதை செய்யறதுக்கு முக்கியமான ஒரு மீன் தேவைப்படுது. அந்த மீன் தான் பப்பர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற மீன் இனம். இந்த பப்பர் ஃபிஷ் அப்படிங்கிறது கடலில் ஏகப்பட்ட இனம் இருக்குது, ஏகப்பட்ட மீனம் இருக்குது. ஆனால் அதில் எல்லா இனமுமே நச்சுத்தன்மை வாய்ந்ததாக தான் இருக்குது, ஒரு சிலது மட்டும் நச்சுத்தன்மை குறைவானதாக இருக்குது. இந்த பப்பர் ஃபிஷ் அப்படிங்கிறது எப்படியாப்பட்ட மீன்னா, அதோட உடல் இருக்குல்ல, அதோட உடல் பார்த்திங்கன்னா நார்மலான மீன் மாதிரி தான் இருக்கும். பட் அது அச்சுறுத்தப்பட்டாலோ இல்லைனா ஏதாவது பெரிய மீன் இதை ஒரு இரையாக தேடி வந்தாலோ அதோட உடம்பு அப்படியே ஊதி முள்ளு மாதிரி பெருசாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மீன் பஃபர் ஃபிஷ். ஏகப்பட்ட வெரைட்டி அந்த கடலுக்குள்ளே இருந்தாலும் அதில் எல்லா மீனும் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தப்படுறது கிடையாது. சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தப்படுற ஒவ்வொரு மீன்லேயுமே நச்சுத்தன்மை இருக்குது. ஒரு சில மீன் நச்சுத்தன்மை ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு சிலதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த பஃபர் ஃபிஷ்ஷை வச்சு ஃபுகு மேக் பண்ணுறதுக்கு இன்னொரு கஷ்டமான விஷயமா அமையிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேரியன்ட் ஃபுகு இருக்குது அப்படின்னா அதோட கண்ணுலேயே தோல்லையே விஷயம் இருக்குது. இன்னொரு வகையான ஃபுகுல பார்த்திங்கன்னா அதோட கல்லீரல்லையும் மற்ற உள்ளுறுப்புகள்லையும் விஷயம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு வகையான ஃபுகு ஃபிஷ் அந்த பஃபர் ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு வகையான உறுப்புகளில் விஷத்தன்மை இருக்குது. அதனால் எந்த வகையில் எந்த இடத்துல விஷம் இருக்குது அப்படிங்கிறத நல்லா கரெக்டாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அப்படின்னா தான் அதை ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனாலேயே இந்த காரணத்தினாலேயே அந்த ஃபுகு அப்படிங்கிற டிஷ்ஷை மேக் பண்ணுறதுக்கு தனியாக படிப்பு சொல்லப்படுது. தனியாக படிக்கிறக்கு கோர்சஸே அங்கே ஜப்பானில் சொல்லித்தராங்க. அது பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க தான் பண்ணணும். இதை வச்சு லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க. லைசன்ஸ்லாம் ஏதாவது சர்டிஃபிகேட்னே வச்சுக்கலாமே, அந்த சர்டிஃபிகேட் இருந்த செஃப் மட்டும்தான் இந்த விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் சர்டிஃபிகேட் வாங்கின செஃப்பாக இருந்தாலுமே ஒரு சில டைம் மிகப்பெரிய தவறுகள் நடக்கதான் செய்து, அது தவிர்க்க முடியாததான் மாறுது. அதனாலேயே கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இதை தயாரிக்கிறதுக்கு லீகலான லைசன்ஸ்லாம் நிறைய ரூல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஃபுகு டிஷ் அப்படிங்கிறத மேக் பண்ணணும்னா அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செஃப்புமே பார்த்திங்கன்னா அதை ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க கையில் தான் ஏகப்பட்ட பேரோட உயிர் அப்படிங்கிறது அவங்களோட கையில் தான் இருக்குது. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சில காலகட்டத்தில் இந்த மீன் முழுவதும் தடை செய்யப்பட்டுச்சு, ஜப்பானில் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது சொன்னாங்க. அப்புறம் காலங்கள் போக போக இதோட டேஸ்ட்னால இதை திருப்பி அங்கீகரிக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது என்னதான் பாய்சனஸாக இருந்தாலுமே அதில் ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் நம்ம இறந்து போயிடுவோம் தெரிஞ்சாலுமே ஜப்பானிய மக்களும் சரி, சீன மக்களும் சரி, கொரிய மக்களும் சரி இதை விரும்பி விரும்பி சாப்பிட்றதுண்டு. ஆனால் செஃப்மே இதை செய்கிறக்கு பயப்படுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, அவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த மீனோட சதை இருக்கும்ல, அது பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்குது, அதை ரொம்ப நுணுக்கமாக நம்மளால் வெட்ட முடியும், ரொம்ப ரொம்ப சின்னதாக வெட்ட முடியும். அதை வச்சு அவங்க சாப்பாடு டிஷ் மேக் பண்ணுறது தாண்டி லைட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அதில் அவங்களோட கலைவண்ணத்தை காட்ட முடியுது. அதுக்கெலாம் இந்த ஃபுகு டிஷ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. இதை சமையல் பண்ணுறாங்க, எந்த வகையான பஃபர் ஃபிஷ்ஷை நம்ம கையில் வச்சுருக்கோம், எந்த வகையான உறுப்பில் விஷம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு கையாள வேண்டியதாக இருக்குது. இதில் விஷம் இருக்க பகுதிகளை தவிர்த்து விஷம் இல்லாத எல்லா பகுதிகளும் இன்க்ளூடிங் வால் இருக்குல்ல அதுவுமே யூஸ் பண்ணப்படுது. வாழெல்லாம் பார்த்திங்கன்னா மதுபானத்துக்கு எப்படி சொல்கிறது சைடிஷ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பகுதியும் வீணடிக்கப்படுறதில்ல, விஷம் இல்லாத ஒரு பகுதியும் இந்த மீனோட ஒரு சின்ன துடுப்பு கூட வீணடிக்கப்படுறது கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வகையான பஃபர் ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு வகையான ரேட் உண்டு. இதில் நம்ம ஆச்சரியமாக பார்க்குற விஷயமே எதில் ரொம்ப விஷம் அதிகமாக இருக்கோ அந்த மீனுக்கு தான் காசும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டிஷ் தயாரிக்கப்படுற மீனான பஃபர் ஃபிஷ்ஷில் எந்த அளவுக்கு நச்சுத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சயனைடு இருக்குல்ல, சயனைடை விட 10,000 மடங்கு ஜாஸ்தியாக கூட ஒரு சில பஃபர் ஃபிஷ்ஷில் விஷங்கள் இருக்கும். அதனால் இதை சாப்பிட்றது ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட டேஸ்ட்னால இதை இன்னமும் ஜப்பானிய மக்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக தான் இருக்கும் போல். நீங்கள் சான்ஸ் கிடச்சா இந்த மீனை சாப்பிடுவீங்களா, டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நல்லா இருக்குது. ஆனால் இந்த
இந்த வீடியோ நல்லாயிருக்கு, ஆனால் இந்தந்த விஷயங்களெல்லாம் நீ மாற்றிக்கிட்டா உன் வீடியோஸ் பார்க்குறக்கு இன்னும் நல்லாயிருக்கு, நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு எதாவது சஜஷன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ஃபேமிலிக்கோ நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே. நம்ம இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.